நமஸ்காரம். நாம கீதையில பதினோராவது அத்தியாயத்துல விஸ்வரூப தர்சனத்தை அர்ஜுனன் பார்த்துட்டு, ஆஹா கண்ணா, விஸ்வரூபம் இப்படி இருக்கே, ஆனா எனக்கு இப்போ உன்னோட அந்த சௌமியமான முகம் நீ எனக்கு எப்பவுமே எப்படி பரிச்சிதமா இருக்கியோ அந்த மாதிரி தர்சனத்தை கொடு அப்படின்னு கேக்குற. இதுக்கு முந்தின பாகத்துல நம்ம கிரீட்டன் அப்படின்னு அர்ஜுனன் பெருமாளை வணங்குறார் அப்படின்னு பார்த்தோம். கிரீட்டன் அப்படின்னா சர்வ லோகத்துக்கும் இவன் தான் தலைவன் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது அவரோட கிரீடம் அப்படின்னு பார்த்தோம். அதே ஸ்லோகத்துல பல்வேறு விஷயங்கள் சொல்ற. இப்போ அடுத்ததா கதின் அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு அந்த கதையோட மகிமையை நம்ம அனுபவிக்க போறோம். அந்த கதையோட மகிமைய பாக்கிறதுக்கு முன்னாடி, எதுக்காக அவரோட ஆயுதங்களுக்கும் சரி, சர்வாபரண பூஷணனா இருக்கான் பெருமாள், அந்த பூஷணங்கள் எல்லாத்துக்குமே நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோமே. அவரோட திருநாமங்களுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுதான் நம்மளோட நாமகீதையிலேயே பேசின்னு இருக்கோம் இல்லையா. அவரோட குணங்களுக்கு முக்கியத்துவம், இதெல்லாமே எதுக்காக அப்படின்னா, ரொம்ப அழகான விஷயம் இதுல இருக்கு. அதாவது பெருமாளோட கூட இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே இவரையே சேர்ந்திருக்குமா. இப்போ நம்ம எல்லாரும் பிறக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாஸ்போர்ட் வாங்கும் போது பர்த் மார்க் என்ன அப்படின்னு கேட்கிறா இல்லையா. பிறக்கும் போதே உங்களோடைய இருக்கக்கூடிய விஷயம், உங்களை விட்டு பிரியாத விஷயம் அது என்ன அப்படின்னா, அதுதான் நம்மளோட ஒரு ஐடென்டிஃபையரா ஆயிடுறது. ஸோ இப்போ பர்த் மார்க், ஒருத்தருக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு மச்சம் இருக்கும், அது பர்த் மார்க் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி எப்பவுமே பகவானோடைய இருக்கக்கூடிய விஷயங்களை நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்றா. அவெல்லாம் ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு நீங்க மாட்டா, அதெல்லாமே அவரோட அடையாளங்கள். அந்த மாதிரி அடையாளங்களா அவரோட சங்கு, சக்கரம், கதை, பாணி, சாரங்கம் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. சர்வாபரண பூஷணனா இருக்கா அவரோட ஸ்ரீவத்சத்துல இருக்கிற அந்த ஒரு அடையாளம், தாயாரே இருக்கிறதுனால அந்த இடத்துக்காக வந்த ஒரு அடையாளம். இந்த மாதிரி சில விஷயங்கள், இவன் தான் அந்த பரமாத்மா, பரம புருஷன், ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறது. அதனால என்னன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும் போது இந்த லட்சணங்கள் எல்லாம் சொல்லுவா. ஏன்னா அந்த பெருமாளே, அந்த பகவானே இங்க வந்திருக்கான் அப்படின்னு காட்சி கொடுத்த. குழந்தையா பிறக்கும் போதே வந்து தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷம்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்லிருக்கா, சதுர்புஜம், நாலு திருக்கைகளோட அந்த குழந்தை பிறந்ததே, அவரோட வஸ்திரத்தை பஸ்தி சொல்றா, பீதாம்பரம், அந்த மஞ்ச கலர் வஸ்திரத்தோட பிறந்தாரா அந்த குழந்தை, அப்பவும் தன்னோட கிரீடத்தோடயே வந்திருக்க, சங்கு சக்கர காது கதாதரனா இருந்திருக்க, அவரோட கௌஸ்தப மணி அங்க இருந்திருக்கு, ஸ்ரீவத்ச பக்ஷமா இருந்திருக்கு அப்படின்ட்டு சர்வாலங்கார பூஷணனா பிறந்த குழந்தை இருக்கே அப்படின்ட்டு தம் அற்புதம் பாலகம் அப்படின்னு சொல்றா. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அவரோட லட்சணங்களோட முக்கியத்துவம் நம்மளுக்கு புரியுது. பீஷ்மாச்சாரியார் அம்பு படுக்கையில இருக்கச்சே சஹஸ்ரநாமத்தை சொல்றார். அவர் சொல்லும் போது கடைசியில என்ன சொல்லி முடிக்கிறார், வனமாலி கதீஷாங்கி சங்கி சக்ரி சந்தகி அப்படின்ட்டு வனமாலிய தரிச்சின்றிருக்கானே அந்த பிரபு, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, சங்கு சக்கரம் கதை பாணி எல்லாத்தோடையும் இருக்கக்கூடிய அந்த பகவான் அப்படின்ட்டு அவரோட லட்சணங்களை குறிக்கிறார். அவ்வளவு ஆபத்து, திரௌபதி யார கூப்பிடணும் அப்படின்ட்டு தன்னோட பத்திக்கள்லாம் அங்க இருக்கா, அவ யாரும் காப்பாத்துல, பீஷ்மர் துரோணர் எல்லாரும் இருக்கா, அவ காப்பாத்துல, அப்போ அந்த பரமாத்மா பரம புருஷன் தான் காப்பாத்துவான் அப்படிங்கும் போதும் எப்படி கூப்பிட்டா, ஆஹா அந்த சங்கு சக்கர கதாதரனே நீ என்ன காப்பாத்து, ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொன்னாலயா. அப்போ இது எல்லாம் பகவானுக்கே உரித்தான ஒரு லட்சணங்கள். இந்த லட்சணங்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இது சக்தி இருக்கு, அவரோட சக்தியோட பரிமாணங்கள் தான் இந்த லட்சணங்கள். அப்போ சமக்ர சக்தியும் பகவான் வேணும்னா வெளிக்காட்டுவர், இல்லைன்னா வெளிக்காட்ட மாட்டார். ஆனா அத்தனை சக்தியும் எப்பவுமே அவனோடய இருக்கு. அப்போ பெருமாளை வணங்கும் போது இவா எல்லாரையும் நம்ம வணங்குறோம். ஏன்னா எல்லாமே அவரோட சக்தி தானே, எல்லாமே அவரோட அம்சம் தானே. ராமரோட ராம நாமத்துக்கே மகிமை அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் சொல்றாரு இல்லையா. அப்போ ஒவ்வொருத்துக்கும் அவ்வளவு சக்தி, எதுக்கு என்ன தத்துவங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இப்போ அந்த மாதிரி விஷயத்த சொல்றதுனால அர்ஜுனன் இந்த யுத்த பூமியில இருக்கா அவ்வளவு மனக்கலக்கத்திலேருந்து இப்ப பெருமாளோட விஸ்வரூப தர்சனத்தை பார்த்து தெளிந்த மனசு கிடைக்கிறது. அப்போ ஆஹா கிரீடம் படைத்தவனே, நீ உன் கையில கதை வச்சிருக்கிறவனே அப்படின்ட்டு ரெண்டாவது பதமா இந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அதோட மகாத்மியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஆயுதங்கள் சொல்றதுனால அந்த பிராசங்கிகமா ஒரு விஷயம், இந்த அஞ்சு ஆயுதங்களையுமே வந்து
பகவான் அஞ்சு ரிஷிகளா நீங்க எல்லாரும் தோத்தாதிரிக்கு போயிட்டு தவம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். அப்ப பகவானே அந்த தவத்துக்கு பிரத்யக்ஷமாகி இந்த பஞ்சாயுதங்கள் எல்லாருக்குமே அஞ்சு ராத்திரியில எப்படி வந்து கோவில் எல்லாத்தையும் அமைக்கணும், அங்க எப்படி எல்லாம் திருவாராதனம் பண்ணணும், என்னென்ன உற்சவங்கள் பண்ணணும் அப்படின்னு உபதேசம் பண்ணதுதான் பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாஞ்சராத்திர ஆகமம் தான் இப்ப கூட நம்ம ஸ்ரீரங்கத்துல போனாலோ காஞ்சிபுரத்துல போனாலோ மேல்கோட்டையில போனாலோ அத அடிப்படையா கொண்டுதான் இப்பவும் ஆராதனம் நடக்குது. அப்பேற்பட்டு நம்ம எல்லாரையும் ரட்சிக்க கூடியது பெருமாளோட இந்த ஆயுதங்கள். இப்போ நம்மளோட ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு நம்ம கதையை பத்தி பேசுறதுனால பூதத்தாழ்வாரே இந்த கதையோட ஒரு அம்சம், அந்த கதையோட அம்சமா இருந்து நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இரண்டாம் திருவந்தாதியில சொல்ற விளக்க ஏத்தனும் பெருமாளுக்கு அப்படின்ட்டு அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக அப்படின்ட்டு அவரோட அன்பும் ஆர்வமும் சேர்த்து பெருமாளுக்கு விளக்கு ஏத்துறாரு. எப்படி ஏத்துறாரு அப்படின்னா, ஞான சுடர் விளக்கு ஏத்தினேன் அப்படிங்கிறார், அந்த ஞானத்தையே விளக்கா ஏத்தினேன் அப்படின்னு சொல்றார். இதுக்கும் இந்த பெருமாளோட கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் ரெண்டு ஸ்லோகத்தினால கதின் அப்படிங்கிற திருப்பெயரை வச்சு பெருமாளை அழைக்கிற அது என்னன்னு பார்க்கலாம். கிரீட்டினம் கதினம் சக்ரினம் ச தேஜோராசிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷம் சமந்தாத் தீப்தானலாக்க த்யுதிமப்ரமேயம் கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தம் இச்சாமி த்வாம் த்ரஷ்டுமஹம் ததைவ தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. பெருமாளோட எல்லா ஆயுதங்களும் அவரோட ஆபூஷணங்களும் அவரோட குணங்களும் அவரோட திருநாமங்களும் பல்வேறு விஷயங்களை குறிக்கும். இதுல முக்கியமா பஞ்ச ஆயுதம் அப்படின்னு சொல்லுவா, பகவான் கிட்ட இருக்கக்கூடியது அஞ்சு ஆயுதங்கள், சங்கு, சக்கரம், அவரோட கதை, அவரோட சார்ங்கம், அவரோட கட்கம் அப்படின்னு சொல்லுவா. இந்த பஞ்ச ஆயுதங்கள் நம்மளை எப்பவுமே ரட்சிக்கும், துஷ்டர்களை நிகிரகம் பண்ணும் அப்படின்பா. துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம், நம்ம எல்லாரையும் காப்பாத்துறது. இப்போ முக்கியமா கதை அப்படின்னு அர்ஜுனன் நீங்க சொல்லிருக்க, கிரீடத்துக்கு அடுத்தது உடனே கதைன்னு சொல்லியிருக்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா இடத்துலயும் சங்கு சக்கர கதாதரன் அப்படின்னு தானே பெருமாள் சொல்றார். ஆனா அர்ஜுனன் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கிரீட்டினம் கதினம் சக்ரினம் ச அப்படிங்கிறார். கிரீட்டம்னு சொல்லிட்டு உடனேயே கதினம் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன காரணம், எதுக்காக வந்து அவ்வளவு பிரபாவம், இவன் தான் தலைவன் காட்டக்கூடியது கிரீடம். அது சொன்ன உடனேயே பெருமாளோட கதையை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இது. கதை அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, கததி அதாவது சப்தம் கொடுக்கக்கூடியதுக்கு கதை அப்படின்னு பேரு. பெருமாளோட கதைக்கு கௌமோதகி அப்படின்னு பேரு. அப்படின்னா என்னன்னா, மோத அப்படின்னா சந்தோஷம். சந்தோஷம் யாருக்குன்னா, இந்த பூமிக்கு மொத்தமா சந்தோஷத்தை அளிப்பவள் கதை. ஏன்னா எல்லாரையும் ரட்சிக்கிறாள், இந்த பூமியை ரட்சிக்கிறதுனால அந்த கதைக்கு கௌமோதகி அப்படின்னு பேரு. அப்போ பூமி யாரோட சொத்து, பகவானோட சொத்து. அந்த பூமாதேவி அவ்வளவு ஆனந்தமா இருக்கா அப்படின்னா, அதை பார்த்து எவ்வளவு ஆனந்தப்படுவார் பெருமாள். அதனால பகவானையுமே ஆனந்தப்படுத்தக்கூடியது இந்த கௌமோதகி அப்படிங்கிற கதை. இப்போ இந்த எல்லா ஆபரணங்களும் இருக்கு இல்லையா, இந்த ஆபரணங்கள் எல்லாமே பகவான் அழகு சேர்க்கிறானா, அதாவது சாதாரண மனிதர்களுக்கு எல்லாம் எப்படின்னா, அவர்கள் ஆபரணத்தெல்லாம் சூடிக்கிறதுனால அவ அழகா இருப்பா. ஆனா பகவானுக்கு இந்த ஆபரணங்களுக்கு அழகு அவன் சேர்க்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த எதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா உலகத்துல வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த வெப்பன்ஸ் எல்லாமே வந்து திவ்ய ஆயுதம் அப்படின்னு தான் சொல்றோம். சாதாரண ஒரு வெப்பன் இல்ல பெருமாள் கையில இருக்கிற வெப்பன். அப்போ இந்த திவ்ய ஆயுதங்கள், அவர்கிட்ட இருக்கிற இந்த ஆபூஷணங்கள் எல்லாமே பல்வேறு தத்துவங்களை குறிக்கிறது அப்படின்ட்டு விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா சுவாமி தேசிகன் வந்து அதிகார சங்கிரகத்துல 41வது பாசுரத்துல எது என்ன தத்துவம் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவு கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கதை அப்படிங்கிறது
மகத் தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்றான். மகத் தத்துவம் அப்படின்னா என்னன்னா, பிரகிருதி புருஷனுக்கு அப்புறமா இந்த சமக்கிர விஸ்வத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான புத்தியும் எடுத்தோம்னா அது இந்த மகத் தத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்துதான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கக்கூடிய புத்தியே வருது. அப்போ யூனிவர்சல் இந்த காஸ்மிக் இன்டலெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மகத் தத்துவத்துல குறிக்கிறது. இந்த மகத் தத்துவத்துல என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னா வந்து இந்த பகுத்தறிதல் அப்படின்னு சொல்றா இல்லையா, பகுத்தறிவு வேணும் பகுத்தறிவு வேணும்ட்டு, இந்த பிரபஞ்சத்தோட பகுத்தறிவே வந்து இந்த கதை தான் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள் அதுல இருக்கக்கூடியது, இந்த பிரபஞ்சமே வந்து கதையா அவரோட கையில இருக்கு. அப்போ அவ்வளவு சக்தி படைத்தது அந்த கதை. அப்போ இந்த ஞானம் எல்லாத்தையுமே எடுத்துண்டு அந்த ஞானத்தை எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுல வேணுங்கிற ஞானம் வேண்டாங்கிற ஞானம் என்னெல்லாம் புத்தி தேவையோ அது எல்லாத்தையும், எது தர்மம் எது அதர்மம், எது நம்ம செய்யக்கூடியது எது செய்யக்கூடாது அப்படின்னு இந்த பகுத்தறிவு தரக்கூடியது அந்த பெருமாளோட கதை. இப்போ அர்ஜுனன் எதுக்காக கதை அப்படிங்கறத அந்த கிரீடத்துக்கு அப்புறம் உடனே கூப்பிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யுத்தத்துல பகவான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆனா கதையானது என்ன அப்படின்னா, மகத் தத்துவம் இந்த அளவுக்கு ஒரு புத்தி. இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு எது தர்மம் எது அதர்மம்னு எனக்கு தெரியலையே கண்ணா, என்னோட காண்டிபமே என்ன கையை விட்டு நழுவி போகுது, இந்த மாதிரி என்னோட சொந்த பந்தமா இருக்கவா, இவா எல்லாரையும் நான் அழிக்க முடியுமா, அது அதர்மம் ஆகாதா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கிறார் இல்லையா. இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு தேவை என்ன அப்படின்னா, பகுத்தறியக்கூடிய தன்மை, எது சரி எது தவறு அப்படின்னு தெரியணும் இல்லையா. அப்போ அவனுக்கு தேவைப்பட்டதான அந்த விகாசத்தை எது கொடுத்தது அப்படின்னா, பெருமாளோட கதையானது கொடுத்தது. ஏன்னா மகத் தத்துவத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல பெருமாள் எந்த ஆயுதமும் எடுக்கல அப்படின்னா கூட, எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் சொல்லி 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 வா எல்லாருக்கும் உபகாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, அந்த ஞான சுடர், பூதத்தாழ்வார் சொன்னா ஞான சுடர் ஏத்தினேன் அப்படின்னு, அந்த ஞான சுடர் இங்க கண்ணன் இவா எல்லாருக்கும் கொடுத்ததுனால அந்த கதையானதுதானே எனக்கு இந்த அளவுக்கு உபயோகமா இருந்திருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனன் ஹே கண்ணா நீதான் இந்த பிரபஞ்சத்தோட நாயகன்கிறதுக்காக உனக்கு அந்த கிரீடம், அந்த பிரபஞ்சத்தோட நாயகன் எனக்கு எப்படி உதவி பண்ணிடுறான் தெரியுமா, இந்த புத்தியினால இந்த பகுத்தறியக்கூடிய தன்மையை எனக்கு கொடுத்து அந்த கதையால எனக்கு அருள் புரிஞ்சான் அப்படிங்கிறதுனால அந்த கிரீடத்துக்கு அப்புறம் உடனேயே இந்த கதை அப்படிங்கிற அருமையான தத்துவத்தை அர்ஜுனன் நீங்க சொல்ற. அப்போ இந்த கதா அப்படிங்கிறதுல ஒரு அழகான விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எல்லா ஆயுதங்களுமே பெருமாளோட ஒவ்வொரு அவயவத்துல இருக்கக்கூடியது இல்லையா. இப்போ ஸ்ரீவத்சம்னா ஸ்ரீவத்சம் அந்த இடத்துல இருக்கக்கூடியது, ரொம்ப ஒரு தாயாராலேயே ஒரு மார்க் வந்த இடத்துனால ஸ்ரீவத்சம். இப்போ சங்கு அப்படின்னா அவருடைய திருக்கையில் எப்பவுமே இருக்கு. ஆனா இந்த கதைக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஹிரண்மயி மேரு சமானுசாரம் அப்படிங்கிறா, அவளோட சக்தி அப்படின்னா மேரு பர்வத்தம் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு சக்தி, ஹிரண்மயி அப்படின்னா அப்படியே தக 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 தகன தங்கமா ஜுவலிப்பாளாம். அவ எப்படி பண்றானா, பெருமாளோட ஹஸ்தத்துல லேசா அவர் அப்படி தொட்டு இருக்காராம். அவருக்கு இவ்வளவு சக்தி இருக்கு, ஆனா அது அப்படியே லேசா தன்னோட பாம ஹஸ்தத்துல லெப்ட் ஹேண்ட்ல லேசா அதோட தலைய மறுபடி கொடுத்துட்டு இருக்காராம். அப்போ அவரோட திருக்கையினால கதையோட தலையில எப்பவுமே பெருமாள் வருடின்னு இருக்கார். ஆனா அந்த கதையானது அங்க மட்டுமா இருக்கு, எப்பவுமே அவரோட திருவடி சேவை வேற கிடைக்கிற பாக்கியம் பண்ணிருக்கேன் இந்த கதை. ஏன்னா கதையை அங்க வச்சிருக்காரு, அவரோட திருவடி வரைக்கும் சேவை கிடைக்கிறது. எப்ப வேணுமோ அந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த நேரத்துல அவரோட கை மாறுறது, அவர் அதை உபயோகப்படுத்துறாரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் திருக்கையிலும் திருவடியிலும் சேவிக்கக்கூடிய பாக்கியம் அந்த கதைக்கு கிடைச்சது. அந்த கதை இவ்வளவு சக்தி படைத்தவள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சம்ஸ்கிருதத்துல அந்த கதைய பெண் அப்படின்னு தான் சொல்லிருக்கா, கதா தேவி அப்படின்னு வச்சிருக்கா. அப்போ அந்த பெண்ணோட சக்தியை குடிப்பவள் இந்த கதை அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இங்க இருக்கு. இப்போ கதையானவள் எல்லாரையும் ரட்சிக்கிறாள் அப்படின்னு சொல்லி, அந்த பூமி அனைத்தையும் ரட்சிக்கிறாள் எப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஞானம் புத்தி விவேகம் எல்லாத்தையும் கொடுத்து எது சரி எது தவறு அப்படின்னு வழி நடத்துறதுனால கதை நம்மளுக்கு அது புரியலாம். அது மட்டும் இல்லாம அது ஒரு ஆயுதமாவும் உபயோகப்படுத்திருக்கார் பெருமாள் பல்வேறு நேரங்கள்ல. இப்போ மகாபாரதத்துல பார்த்தோம்னா அக்னி தேவன் வந்து பெருமாளுக்கு இந்த கதையை கொடுத்தார் அப்படின்னு வரும்.
அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ அக்னி தேவன் தான் இப்போ கொடுத்தார் அப்படின்னா அது எப்படி பெருமானோட லட்சணம் ஆகும்? அப்ப அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இல்லையா அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு அவதாரம் போதும் பெருமாள் தன்னோட எல்லா விஷயங்களையும் மறுபடியும் தன்னோட சேர்த்துக்கிறார் இல்லையா. இப்போ ஜனக மகாராஜா சீதைய பகவானுக்கு பாணி கிரகணம் பண்ணி கொடுத்தார் ராமருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி மகாலட்சுமியான சீதை ராமரோட இல்லையா, பகவானோட இல்லையா அப்படின்னா எப்பவுமே அவ ரெண்டு பேரும் அகலகில்லே நிறையும் என்று அலர் மேல் மங்கை உரைமார்வா, எப்பவுமே அவரோட ஹிருதயத்திலேயே தான் இருக்கா. இந்த அவதாரத்துல ஜனக்கரோட குழந்தையா பிறந்தா சீதை பாணி கிரகணம் பண்ணிண்ட ராமர் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி இந்த கதையானது பகவானோட ஒரு லட்சணம் மகாபாரதத்துல வாங்கிண்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிபு இருந்தா இல்லையா, அந்த ஹிரண்யாட்சன பெருமாள் வதம் பண்ணும் போதும் கதையை தான் உபயோகப்படுத்தினார் அப்படிங்கிறோம். ஹிரண்ய கசிபு எந்த தூண்டடா இருக்கான் ஹரி அப்படின்ட்டு அந்த தூணை பிளந்தா இல்லையா, அப்போ அந்த தூணை பிளக்கும் போது அவன் ஒரு கதையை உபயோகப்படுத்தினானாம். சோ பெருமாள் என்ன பண்றார், அந்த கதையை தட்டி விடுறாராம். அப்ப என்னன்னா, இந்த தேவையில்லாத புத்தி இருக்குல்ல அதை எல்லாத்தையும் நீக்கி நமக்கு நற்புத்திய கொடுக்க கூடியது இந்த கதை அப்படின்னு தெரியுது. அப்ப நம்மளுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் நம்மள்டேந்து நீக்கிறார் பெருமாள், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு அருளறார். அதனாலேயே கதை அப்படிங்கிற ஆயுதம் பக்கத்துல இருக்கிறவாளுக்கு உபயோகப்படுத்துற ஆயுதம். ஏன்னா ரொம்ப தூரக்கு இருக்கா அப்படின்னா அவ்வளவு தூரத்துல வந்து இந்த ஆயுதத்தை சாதாரண உபயோகப்படுத்த மாட்டான், நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விரோதிகளை அழிக்கிறதுக்கு. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய விரோதி அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிற விரோதி என்னன்னா அவித்யை, நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அஜ்ஞானம், நமக்கு சரியான விஷயங்கள் வெளிப்படாம இருக்கக்கூடிய தன்மை, அந்த ஒரு இருட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் நீக்கக்கூடியது இந்த கதை. நம்மளுக்கு தேவையான ஞானத்தை அருளக்கூடியது இந்த கதை. அதனால அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கதை இரண்மையும் மேரு சமானுசாராம், அந்த கௌமோதுக்கு அப்படின்ட்டு பெருமாளுக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவள், இந்த பூமிக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவள், அவளை நான் எப்பவுமே வணங்குறேன், உன்ட்ட நான் எப்பவுமே சரணம் பண்றேன் அப்படின்ட்டு பஞ்சாயுத சோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஜெயா விஜயா அப்படிங்கிறவா வந்து பகவானோட வாயில் காப்பான், அவளுக்கு ஒரு சாபத்தினால மூணு ஜென்மங்கள் பெருமாளோட விரோதியா இருக்கணும் அப்படின்ட்டு விரோத பக்தியாவா கடைபிடிச்சா. அதுலதான் இப்ப பார்த்தா ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு வந்து அவளோட முதல் அவதாரம், அதுக்கப்புறமா வந்து ராவணன் கும்பகர்ணன் இருந்தா, கிருஷ்ணாவதாரம் பகவான் எடுக்கும் போது சிசுபாலன் தந்தவக்ரன் அப்படின்னு சொல்வா. அந்த தந்தவக்ரனை வந்து பெருமாள் வதம் பண்ணதும் கதையை வச்சுதான் அப்படின்னு சொல்வா. இந்த மாதிரி பல்வேறு நேரத்துல பகவான் கதையை உபயோகப்படுத்திருக்காரு. ஒரு சுவாரஸ்யமான நேரம் எப்போ அப்படின்னா, ஜராசந்தனோட பெருமாள் போர் புரியறாராம். அப்போ சில ஆயுதங்கள் பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தான் உபயோகப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு வானத்திலேருந்து தானா விழுது அப்படின்ட்டு ஹரிவம்சத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பகவானோட கௌமோதைக்கு தானா வந்து பெருமாளுக்கு வந்தா அப்படின்ட்டு அவர் அந்த நேரத்தை உபயோகப்படுத்தினார் அப்படின்ட்டு ஜராசந்த வதன் போது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எல்லா நேரத்திலையும் எப்போ எல்லாரையும் அனுகிரகம் பண்ணலாம், எப்படி எல்லாரையும் காப்பாற்றலாம், எப்படி வந்து புத்திய அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பெருமாளோட திருவடியிலேயே தான் எப்பவுமே சரணாகதி பண்ணிட்டு நித்திய சூரியா இருக்கக்கூடிய அந்த கதை, இந்த பிரபஞ்ச சிருஷ்டி எல்லாத்தையும் பகவான் தனக்குள்ள எடுத்துக்கிறார் இல்லையா, அந்த கடைசி நேரத்துல பிரளயம் போது தானே அக்னியாவும் இருக்கா, அந்த கதையானவள் அக்னிய கக்கரா பிரளயாக்னியா இருக்கா அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மாதிரி பல்வேறு விதமா இருந்து மகத்தத்துவமான அந்த கதாதேவி நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றா. அதனால பகவான நம்ம சங்கு சக்கர கதாதரனா வந்து வணங்கலாம். கண்ணனின் நாமங்கள் தினம் சொல்வோம், நன்மைகள் பல வெல்வோம். மதவா அச்சுதா கிருஷ்ணா ஹரே ரிஷிகேஷ கேசவா கோவிந்தா வாசுதேவா பகவன் ஜனார்தனா.